டியா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி த ஹாப் அண்ட் த கிங் இந்த போயம் பார்க்கலாம் இதை எழுதுனது ஜூடித் ரைட் இதில் அவங்க காலத்தினுடைய சக்தியை பற்றி எழுதியிருக்காங்க அதாவது காலம் அழிக்க வல்லது ஆக்கவும் வல்லது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க காலம் ஒவ்வொன்றையும் மாற்றுகிறது முடிக்கிறது ஆனால் காலம் மாறாதது முடிவற்றது அதனால் காலம் காலமற்றது அப்படின்னு அவங்க இதில் சொல்கிறாங்க மனித வாழ்வு மரணத்துக்குரியது ஆனால் ஆன்மா மரணிப்பதில்லை அப்படின்னு இந்த பாடலில் ஜூடித் ரைட் சொல்லியிருக்காங்க இது ஒரு ஃபிலாசபிக்கல் சாங் ஒரு அரசன் இருக்கிறான் முதிர் வயது அவனை ரொம்பவே பலவீனமாக்குகிறது அவன் சக்தியற்ற அற்றவனாக இருக்கிறான் சாவு அவனை நெருங்கி கொண்டு இருக்கிறது அவன் பரிதாபமான நிலைமையில் அவன் இருக்கிறத அவன் உணர்றான் அதனால் ரொம்ப பயப்படுறான் அவன் தெய்வத்திலையும் வேற மற்ற காரியங்கள் மேலேயும் அவன் நம்பிக்கை இழந்து போயிட்டே இருக்கிறான் அவன் ஒரு கடைசியில் ஒரு நம்பிக்கையற்ற மனுஷனாகவே அவன் ஆயிட்டான் இதில் பாடகனாக வர்றது தாவிது அரசனுடைய அந்த கலக்கமுற்ற மனதை அவனுடைய அந்த ஹாப் அந்த யாழை கொண்டு ஆறுதல் படுத்தணும்னு அரசன் விரும்புகிறான் மனம் பயங்கிற ஒரு ஒடுக்குகிற ஒரு வெப்பத்தின் கீழே ஒரு வறண்ட ஒரு ஓடை படுகை போல இருக்கிறது இசை அவனுடைய இருதயத்திற்கு ஒரு மகிழ்ச்சி ஊற்றாக இருக்க முடியும் அப்படின்னு அந்த அரசன் நினைக்கிறான் ஏதாவது ஒரு அர்த்தமுள்ள ஒரு பாடலை பாடி தன்னை தேற்றுமாறு அந்த அரசன் பாடகனை வேண்டிக் ஒரு காலத்தில் காலம் அவனை உயர்த்தியது ஆனால் பின்னர் அது அவனை தாழ்த்தி விட்டது சாவு பற்றி அந்த எண்ணம் அவனை ரொம்பவே பயப்படுத்துகிறது அவன் நித்தியத்தை பற்றி புரிந்து கொள்ளவும் இறப்பை ஏற்றுக்கொள்ளவும் அந்த பாடகன் உதவுமாறு அந்த அரசன் விரும்புகிறான் இப்போது அந்த பாடகன் பதில் சொல்கிறான் அதாவது அந்த யாழ் இப்போது இந்த அரசனுக்கு பதில் சொல்லுகிறது காலம் அழிக்கக்கூடியது ஆக்கக்கூடியது மழை மழை இல்லாதிருக்கையில் காலம் வறட்சி ஏற்படுத்துது சமவெளிகளெல்லாம் கருப்பாக மாறுகிறது செடிகளுடைய வேர்களெல்லாம் மடிந்து போகிறது இலைகளெல்லாம் கருகுகிறது பூமி உயிரற்றதாகவும் பய பயனற்றதாகவும் தோன்றுகிறது இவ்வாறு காலம் அழிக்கக்கூடியதாக இருக்கிறதா அந்த யாழ் ஆன்சர் பண்ணுது அந்த அரசனுக்கு ஆனால் பின்னாடி காலம் ஆக்கக்கூடியதாகவும் மாறுகிறது அதாவது அது மழையை கொண்டு வருகிறது இந்த விதைகளை உயிர்ப்பிக்கிறது உலகத்தை மறுபடியும் அந்த காலம் உருவாக்குகிறது இவ்வாறு இயற்கையான உலகில் காலமானது இறப்புக்கு பின் பிறப்பை கொண்டு வருவதாக அந்த பாடல் சொல்லுகிறது வயதான அரசன் ரொம்பவே வருத்தத்தில் பெருமிச்சு விடுகிறான் இயற்கையினுடைய மறுபிறப்பு அவனை எப்படி தேற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அந்த யாழை அந்த ஹார்ப்பை பார்த்து அரசன் கேட்குறான் சாவின் அந்தகாரம் அல்லது இருட்டு அவனுடைய ஆன்மாவினுடைய அந்த விதியை அவனுக்கு தெரியாதவற்றை அவனை பயங்கரமாக பயமுறுத்தி கொண்டிருந்தது அவனுக்கிட்ட விதையும் இல்லை நீரும் இல்லை அதனால் அவனுக்கு புது வாழ்வு என்பதுக்கு பற்றியதான நம்பிக்கையும் இல்லை அவன் தோல்வி வீழ்ச்சி இதையே எதிர்நோக்கி கொண்டிருக்கிறான் இப்போ அந்த யாழ் காலத்தினுடைய பாடுகிறது அது சொல்லுது மனிதர்கள் காலப்போக்கில் தோற்று போயிறாங்க அவங்க துன்ப துன்பப்படுறாங்க கண்ணீர் சுந்துறாங்க அவங்களுடைய செயல்களெல்லாம் சக மனிதர்களை அழித்து விடுகின்றன அவர்கள் தங்கள் குறிக்கோளையும் அன்பையும் கெடுத்து கொள்கிறாங்க அவங்க தங்க வார்த்தைகளினால் பிறரை காயப்படுத்துகிறாங்க அவங்க வாழ்க்கை ஓட்டத்தில் அவங்க தோற்று போகிறாங்க வீழ்ந்து போகிறாங்க அவங்க தெய்வத்தோடு கூட உள்ள தொடர்பையும் இழந்து போகிறாங்க முடிவில் அவங்க தங்களுக்கு கேடான அழிவுக்குரிய இதயங்களோடு தனிமையில் அவங்க வாடுகிறார்கள் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது அந்த யாழ் ஆயினும் எல்லாவற்றையும் அவங்க இழந்து போகலை நம்முடைய வாழ்வின் இருளுக்கும் நம்பிக்கைக்கும் ஒளியையும் காலம் கொண்டு வருகிறது வாழ்க்கையில் நடக்கிற இருளுக்கு காலம் வந்து ஒரு நம்பிக்கையும் ஒளியையும் கொண்டு வர்றதா அந்த யாழ் சொல்லுது நம் துக்க கண்ணீரை நம்முடைய வாழ்வை புதுமையாக்குகிற ஒரு மலைத்தொளி உரமாக மாறுவதற்கு காலம் வழி செய்கிறது காலம் நம்முடைய இழப்பை கூட லாபமாக மாற்றி விடுகிறது அப்படின்னு அந்த யாழ் இந்த அரசனுக்கு பதில் சொல்லுகிறது ஆனால் இந்த வயதான அரசன் தனது துயரமான நிலையை விடுவிக்க முடியவில்லை அவனுக்கு அந்த துயரத்திலிருந்து வெளிவர முடியலை காலத்தின் பயனுள்ள அந்த பங்கு பற்றி அந்த யாழினுடைய அந்த குறிப்புகளிலிருந்து இந்த அரசனால் எந்த ஒரு ஆறுதலையும் பெற்றுக்கொள்ள முடியலை ஒருவேளை அன்பு நம்ம இருதயத்தில் நடப்படுகிறது அது பூக்கிறது ஆனால் காலப்போக்கில் அது மடிந்து விடுகிறது அந்த வயதான அரசன் கடவுளையும் அன்பையும் அவன் விட்டு விட்டான் அவன் தேச துரோகத்தின் மேலே அவன் நம்பிக்கை வைக்கிறான் யாழ் இன்னும் காலத்தை புகழ்ந்து கொண்டே தான் இருக்குது ஏனெனில் காலம் நம் உண்மைகளின் சீர்கேட்டை வெளிப்படுத்துவதாக அது சொல்லுது காலம் ஆன்மாவை வெறுமையாக வறட்சியாக மாற்றுகிறது காலம் தாகம் கொண்ட ஆன்மாவை ஒரு கடும் வறட்சியின் வழியே கொண்டு செல்கிறது ஆன்மா பாலைவனத்தின் வெறுமையை கடந்து செல்கிறது பின்பு காலம் ஆன்மாவை மீட்கிறது அதை சுத்திகரிக்கிறது அதை நித்திய வாழ்வுக்காக உருவாக்குகிறது அப்படின்னு இந்த யாழ் காலத்தை புகழ்ந்து கொண்டிருக்கிறது இவ்விதமாக இந்த பாடலில் ஜூடித் ரைட் சொல்ற சொல்ல வர்றாங்க காலம் ஒரு அழிப்பான் ஒரு ஆக்குவோன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க காலத்தின் தாக்கத்தினால் ஒன்று ஒன்று மாறுது மரணிக்கிறது ஆனால் காலம் என்றென்றும் சென்று கொண்டே இருக்கிறது அதனால் காலம் காலமற்றது அது ஆன்மாவை மரணிக்காத நித்தியமான ஒன்றாக வைத்திருக்கிறதுன்னு சொல்லி ஜூடி திரையிட்டு இந்த சாங்கை முடிக்கிறாங்க தேங்க்யூ